Students, welcome to chemistry class. Today we are going to discuss about the chemical properties of alkali earth metals and the general characteristics. First, chemical properties of alkali earth metals. Alkali earth metals are less reactive than the alkaline metals. The reactivity of these metals increases on going the down the group. Alkali metals compare panamal patina vandu alkaline earth metals oda reactivity thanma patina romba கம்மி. இதோட ரியாக்டிவிட்டி தன்மை பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் த குரூப் வர வர நமக்கு என்ன வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் த ஹாலோஜன்ஸ். ஆல் ஆல்கலி மெட்டல் எலமெண்ட்ஸ் ஆல் ஆல்கலி எர்த் மெட்டல் கம்பைன்ஸ் ஹாலோஜன் டு அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர் டு கிவ் எ கரஸ்பாண்டிங் ஹாலைட்ஸ். எந்த ஒரு ஆல்கலி மெட்டலாக இருந்தாலும் ஹாலோஜன்ஸ் கூட ஒரு எலிவேட்டட் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் நமக்கு ரியாக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அதோட கரஸ்பாண்டிங் ஹாலைட்ஸ் மெட்டல் ஹாலைட்ஸ் நமக்கு கொடுக்கும். அதுக்கான பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே கொடுத்துருப்பாங்க எம் பிளஸ் எக்ஸ் டூ கியூஸ் எம் எக்ஸ் டூ. இதில் நமக்கு எம்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு எதாவது ஒரு எம்ன்றது நமக்கு எதாவது ஒரு மெட்டல், அதாவது செகண்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய எனி மெட்டல்ஸாக இருக்கலாம். பெரிடியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம் இந்த மாதிரியான எனி மெட்டல்ஸாக இருக்கலாம். எக்ஸ் டூன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலோஜன்ஸ். ஹாலோஜன்ஸில் இருக்கக்கூடிய ஹாலோஜன்ஸ் குரூப்பில் ஒரு செவன்டீன்த் குரூப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின், அயோடின் இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இது கம்பைன் ஆகும்போது நமக்கு எம்எக்ஸ் டூ. இந்த எம்எக்ஸ் டூ தான் நமக்கு என்ன சொல்கிறோம், நமக்கு மெட்டல் ஹாலைட்ஸ் நம்ம சொல்கிறோம். தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் என்ஹெச் ஃபோர் டுவைஸ் பிஇ எஃப் ஃபோர். இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அமோனியம் டெட்ரா பெரிலேட் தான் இதோட நேம். இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அமோனியம் டெட்ரா பெரிலேட்ன்றது இதோட நேம். இதை வந்து நமக்கு பெஸ்ட் வே இதை தெர்மல் டீகம்போசிஷன் பண்ணும்போது, இந்த தெர்மல் டீகம்போசிஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ரிப்பேர் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிஇஎஃப் டூ நமக்கு ப்ரிப்பேர் ஆகும். பெரிலியம் ஃப்ளூரைட் காம்பவுண்ட் நமக்கு ப்ரிப்பேர் ஆகும். பெரிலியம் ஃப்ளூரைட்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பெஸ்ட் வே என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் அமோனியம் டெட்ரா பெரிலேட்டை நமக்கு தெர்மல் டீகம்போஸ் பண்ணும்போது நமக்கு பெரிலியம் ஃப்ளூரைட் காம்பவுண்ட் நமக்கு ப்ரிப்பேர் ஆகும். அதே பெரிலியம் குளோரைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், கன்வீனியன்ட்லாக இதை நமக்கு அதோட ஆக்சைட்ஸ்லேருந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். பேரியம் பெரிலியம் ஆக்சைட்லேருந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிலியம் ஆக்சைடை குளோரின் ப்ளஸ் கோக்கோட நமக்கு ரியாக்ட் பண்ணாங்க இன் 600 to 800 கெல்வினில் நமக்கு ஹீட் பண்ண போகிறாங்க. ஹீட் பண்ணும்போது காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிலியம் குளோரைட் ஆகும் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ஆகும், சாரி கார்பன் மோனாக்சைடு ஆகும். கேஸ் நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு எஸ்கேப் ஆகிடும். இங்கே நமக்கு டூ டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹாலோஜன்ஸ் காம்பவுண்ட் நமக்கு இங்கே ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒன்று பெரிலியம் ஃப்ளூரைட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிலியம் குளோரைட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பெரிலியம் ஃப்ளூரைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்கன்னா வந்து அமோனியம் டெட்ரா பெரிலேட்டை நமக்கு தெர்மல் டீகம்போசிஷன் பண்ண போகிறாங்க. தெர்மல் டீகம்போசிஷன் பண்ணும்போது நமக்கு பெரிலியம் ஃப்ளூரைட் காம்பவுண்ட் நமக்கு ப்ரிப்பேர் ஆகும். பெரிலியம் குளோரைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், கன்வீனியன்ட்லி அதோட ஆக்சைட்ஸ் மூலிமா நமக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. அதோட ஆக்சைட்ஸ் வரும்போது பெரிலியம் ஆக்சைட்ஸ் கூட குளோரின் ப்ளஸ் கார்பன் காம்பவுண்டை நமக்கு இது கூட நமக்கு 600 to 800 டிகிரி கெல்வினில் நமக்கு ஹீட் பண்ண போகிறாங்க. ஹீட் பண்ணும்போது நமக்கு பெரிலியம் குளோரைட் ஆகும் ப்ளஸ் நமக்கு எஸ்கேப் ஆகிடும். நெக்ஸ்ட் ரியாக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் த ஹைட்ரஜன்ஸ். ஹைட்ரஜன் ஒன்று இருக்கக்கூடிய ரியாக்டிவிட்டி. ஆல் த எலமெண்ட்ஸ் எக்ஸப்ட் பெரிலியம் கம்பைன் வித் ஹைட்ரஜன் ஆன் ஈட்டிங் டு ஃபார்ம் த ஹைட்ரைட்ஸ் வித் த ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா எம் எக்ஸ் டூ. பிஇ எக்ஸ் டூ கேன் பி ப்ரிப்பேர்ட் பை த ரியாக்ஷன் ஆஃப் பிஇசிஎல் டூ வித் எல்ஐ ஏஎல் ஹெச் ஃபோர். இங்கே எல்லா ஆல்கலி மெட்டல் காம்பவுண்டும் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டல் ஹைட்ரைட்ஸாக நமக்கு ஃபார்ம் ஆகும். அதோட ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எம் எக்ஸ் டூ. இதோட ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எம் எக்ஸ் டூ. ஆல்ரெடி இங்கே எம்ன்றது நமக்கு லாஸ்ட் ரியாக்ஷன்ல சொல்லியிருப்போம். எம்ன்றது எனி மெட்டல்ஸ், செகண்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய எனி மெட்டல்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸப்ட் பெரிலியம். பெரிலியம் தவிர நமக்கு என்ன ஆகுனா வந்து மீதி இருக்கக்கூடிய எல்லா மெட்டல்ஸும் நமக்கு ஹைட்ரஜன் கூட கம்பைனாக நமக்கு மெட்டல் ஹைட்ரைட்ஸாக நமக்கு ஃபார்ம் ஆகும். பெரிலியம் ஹைட்ரைட் நமக்கு ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோன்னா இந்த ரியாக்ஷன் ஆஃப் பெரிலியம் குளோரைட் வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் தான் என்ன ஒரு பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக நமக்கு இங்கே
யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நமக்கு பெரிலியம் குளோரைட்லேருந்து நமக்கு நான் நமக்கு ரெடியூஸ் ஆகி நமக்கு பெரிலியம் ஹைட்ராக்சைட்ஸாக நமக்கு காம்பவுண்ட் நமக்கு ஃபார்ம் ஆக போகுது. அதுக்கான ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டூ மாலிகுல்ஸ் ஆஃப் பெரிலியம் குளோரைடு லித்தியம் ஹைட்ரேட் கூட நமக்கு அலுமினியம் லித்தியம் ஹைட்ரேட் கூட நமக்கு ட்ரீட் பண்ணுறாங்க. ட்ரீட் பண்ணும்போது காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிலியம் ஹைட்ரேட் ஆகும், லித்தியம் குளோரைட் ஆகும், அலுமினியம் ட்ரை குளோரைட் காம்பவுண்டாக நமக்கு ஃபார்ம் ஆகும். அலுமினியம் குளோரைட் ஆகும் நமக்கு காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து யூசஸ் ஆஃப் ஆல்கலி மெட்டல்ஸ். ஃபஸ்ட்டு யூசஸ் ஒவ்வொரு மெட்டல்ஸோட யூசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெரிலியம், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லோ அட்டாமிக் நம்பர் அண்ட் வெரி லோ அப்சார்ப்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ், இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ரேடியேஷன் வின் ஃபார் எக்ஸ்ரே டியூப்ஸ் அண்டு எக்ஸ்ரே டிடெக்டர். பெரிலியம் இருக்கக்கூடிய லோ அட்டாமிக் நம்பர்னால அதில் இருக்கக்கூடிய லோ அப்சார்ப்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ், எக்ஸ்ரேஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதனால் இந்த ரேஸை நமக்கு எது இதை நமக்கு எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா வந்து ரேடியேஷன் விண்டோஸில் நமக்கு எக்ஸ்ரே டியூப்ஸ் அண்ட் எக்ஸ்ரே டிடெக்டர்ஸில் நமக்கு இதை விண்டோஸில் நமக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. செகண்ட், இந்த சாம்பிள் ஹோல்டர் இன் எக்ஸ்ரே எமிஷன் ஸ்டடிஸ் யூஸ்வலி மேட் அப் ஆஃப் பெரிலியம். சாம்பிள் ஹோல்டர் இருக்குன்னா சாம்பிள் ஹோல்டர்னால் நமக்கு இந்த சிறு சிறு இந்த ப்ளட் டெஸ்ட் எடுக்கிற ஹோல்டர்ஸ் இருக்குது பார்த்தா அந்த மாதிரியான ஹோல்டர்ஸ், அந்த ஹோல்டர்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எக்ஸ்ரே ஸ்டடிஸ்க்கு இந்த பெரிலியம் மெட்டலால் மேடாக இருக்கக்கூடிய சாம்பிள் ஹோல்டர்ஸ் தான் நமக்கு யூஸ் பண்ண. ஏன் இங்கே பெரிலியம் மெட்டலை யூஸ் பண்ணாங்கன்னா ஏன்னா பெரிலியத்துக்கு என்ன வந்து லெஸ் அப்சார்ப்ஷன் பவர் இருக்குது, லெஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ் இருக்கிறனால நமக்கு அங்கே பெரிலியம் மெட்டலை நமக்கு இங்கே சாம்பிள் ஹோல்டராக நமக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ஸ் பெரிலியம் இஸ் ட்ரான்ஸ்பரண்ட் டு எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல்ஸ் இஸ் யூஸ் டு பில்டிங் எ பீம் பைப் இஸ் ஆக்சலரேட்டட். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லோ டென்சிட்டி அண்ட் டைமேக்னட்டிக் இன் நேச்சர் இட் இஸ் யூஸ்ட் இன் வேரியஸ் டிடெக்டர்ஸ். இதோட லோ டென்சிட்டினாலையும் அதேமாதிரி டைமேக்னட்டிக் இன் நேச்சராக இருக்கனால இதை வந்து நிறையா டிடெக்டர்ஸில் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த மெட்டல் டிடெக்டர்ஸ் இந்த மாதிரி டிடெக்டர்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி டிடெக்டர்ஸில் நம்ம பெரிலியம் காம்பவுண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் யூசஸ் பார்த்தீங்கன்னா வந்து யூசஸ் ஆஃப் மெக்னீஷியம், ரிமூவல் ஆஃப் சல்ஃபர் ஃப்ரம் அயன் அண்ட் ஸ்டீல். சல்ஃபரை நமக்கு ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸில் நமக்கு அயன் அண்ட் ஸ்டீலில் ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நமக்கு மெக்னீஷியம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரிஃபைனிங் ஆஃப் டைட்டானியம் இன் க்ரால் ப்ராசஸ். க்ரால் ப்ராசஸில் நமக்கு டைட்டானியமே ரிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு மெக்னீஷியம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட், யூஸ்ட் இன் ஃபோட்டோ என்கிரேவ் பிளேட்ஸ் இன் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரீஸ். மெக்னீஷியம் அலாய்ஸ் அது யூஸ் இன் ஏரோப்ளைன்ஸ் அண்ட் மிசைல் கன்ஸ்ட்ரக்ஷன். மெக்னீஷியம் அலாய்ஸ் அதாவது அலுமினியம் அண்ட் மெக்னீஷியம் அலாய்ஸ் தான் நமக்கு டியூராலுமினியம்னு சொல்லுவாங்க. இந்த டியூராலுமினியம் ப்ராசஸ் தான் நமக்கு என்ன சொல்லுவாங்க நமக்கு ஏரோப்ளைன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் அதேமாதிரி மிசைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த ஆர்மிஸ் யூஸ் பண்ணக்கூடிய மிசைல்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் இந்த மெக்னீஷியம் அலாய்ஸை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மெக்னீஷியம் ரிப்பன் இஸ் யூஸ் இன் சிந்தசிஸ் ஆஃப் கிரிக்னாட் ரியஜன் இன் ஆர்கானிக் சிந்தசிஸ். மெக்னீஷியம் ரிப்பன் மூலிமா நமக்கு கிரிக்னாட் ரியேஜன்ஸை வந்து நமக்கு ஆர்கானிக் சிந்தசிஸில் ப்ரிப்பேர் பண்ணாங்க. கிரிக்னாட் ரியேஜன் எம்ஜி ஆர்எக்ஸ் இதுதான் நமக்கு என்ன சொல்கிறோம் நமக்கு கிரிக்னாட் ரியேஜன் ஒரு பெஸ்ட்டு ரியேஜன்ஸ். அதாவது மேக்ஸிமம் எல்லா ஆல்கஹாலிக் ஹைட்ராக்சி ப்ராடக்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கிரிக்னாட் ரியேஜன்ஸை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இந்த கிரிக்னாட் ரியேஜன்ஸை யூஸ் பண்ணி நமக்கு நம்பர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்மளால் சிந்தசைஸ் பண்ண முடியும். ஒரு பெஸ்ட்டு ரியேஜன்ஸாக நமக்கு ஆர்கானிக் சிந்தசிஸில் நமக்கு இந்த கிரிக்னாட் ரியேஜன்ஸ் சொல்லலாம். இந்த கிரிக்னாட் ரியேஜெண்ட்டில் ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்எக்ஸ். இதில் இந்த எம்ஜின்றது நமக்கு மெக்னீஷியம் ரிப்பன். இந்த மெக்னீஷியம் ரிப்பன் மூலிமா நமக்கு கிரிக்னாட் ரியேஜன்ஸை நம்ம சிந்தசைஸ் பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட், இட் இஸ் யூஸ்டு வித் அலுமினியம் டு இம்ப்ரூவ் த இட்ஸ் மெக்கானிக்கல் ஃபேப்ரிகேஷன் அண்ட் வெல்டிங் ப்ராப்பர்ட்டிஸ். அலுமினியம் மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா வந்து அலுமினியத்தோடு நமக்கு அலாய் ஃபார்ம் பண்ணி நமக்கு நிறைய மெக்கானிக் ஃபேப்ரிகேஷன் அண்டு வெல்டிங் ப்ராப்பர்ட்டிஸை நமக்கு இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கு. இட் யூஸ்ட் ஆஸ் அ டெசிக்கண்ட். செவன்த், எயித்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் சாக்ரிஃபிஷியலி ஆனோட் இன் கண்ட்ரோலிங் த கேல்வானிக் கரோஷன்ஸ். மெக்னீஷியம் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆனோட் கரோஷன் அதாவது கேல்வானிக் செல்ல நடக்கக்கூடிய கரோஷன்ஸை நமக்கு இதில் கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட், யூசஸ் ஆஃப் கால்சியம் ஆஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட் இன் மெட்டலஜிக்கல் ஆஃப் யுரேனியம் சிர்கோனியம் அண்ட் தோரியம். கால்சியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக நமக்கு மெட்டலஜிக்கல் ப்ராசஸில் இருக்குது. எந்த மாதிரியான மெட்டல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அலுமினியம் சிர்கோனியம் அண்ட் தோரியம்க்கு. ஆஸ் எ டி ஆக்சிடைசர் டி சல்ஃபைசர்
a decarbonizer for various ferrous and non-ferrous alloys. கால்சியம் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டி ஆக்சிடேசர், அதாவது ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜனுக்கும் ரிமூவல் ஆஃப் சல்ஃபருக்கும் ரிமூவல் ஆஃப் கார்பன் மாலிகுல்ஸாக இருக்கட்டும் ஃபார் வெரி நிறைய அலு இது அயன் ஃபெரஸ் அண்டு நான் ஃபெரஸ் அலாய்ஸு டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கால்சியம் காம்பவுண்ட் நமக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் மே இன் மேக்கிங் சிமெண்ட் அண்டு மோட்டார் டு பி யூஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சிமெண்ட்டை மேக் பண்ணுறது அந்த மோட்டார்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த கால்சியம் காம்பவுண்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ் எ கெட்டர் இன் வேக்கம் டியூப்ஸில் நமக்கு இந்த கால்சியம் காம்பவுண்ட்ஸ் நமக்கு யூஸ் பண்ணுவோம். இன் டீஹைட்ரேட்டிங் ஆயில்ஸில் நமக்கு இந்த கால்சியம் காம்பவுண்ட்ஸ் நமக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன் ஃபெர்டிலைசர்ஸ் கான்ட்ராக்ட் காங்கிரீட் அண்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், ஃபெர்டிலைசர்ஸில் காங்கிரீட்டில் அதேமாதிரி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் காம்பவுண்ட்ஸில் நமக்கு இந்த கால்சியம் காம்பவுண்ட்ஸை நமக்கு ஒரு மேஜர் ப்ராடக்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் யூசஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் ஸ்டான்சியம், 90 ஸ்டான்சியம் இஸ் யூஸ்ட் இன் கேன்சர் தெரப்பி. ஸ்டான்சியம் பார்த்தீங்கன்னா நமக்கு கேன்சர் தெரப்பியில் நமக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டிடெக்ஷன் ஆஃப் கேன்சருக்கு நமக்கு இந்த ஸ்டான்சியம் ஐசோடோப் ஆஃப் ஸ்டான்சியமை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 87 ஸ்டான்சியம், 86 ஸ்டான்சியம் ரேஷியோஸ் ஆர் யூஸ்டு காமன்லி இன் மெரைன் இன்வெஸ்டிகேஷன் ஆஸ் வெல் அஸ் இன் டீத் கிராக்கிங் அனிமல்ஸ் மைக்ரேஷன் ஆஃப் இன் ஃபாரன்சிக் கிரிமினல் ஃபாரன்சிக்ஸ். 86 அதாவது ஐசோடோப்ஸ் ஆஃப் ஸ்டான்சியமில் 86 ஸ்டான்சியம் இல்லைனா வந்து 87 ஸ்டான்சியமோட ரேஷியோஸ் நமக்கு மெரைன் இன்வெஸ்டிகேஷன்ஸ், அதேமாதிரி மெரைன் இன்வெஸ்டிகேஷன்ஸாக இருக்கட்டும், அதேமாதிரி நம்மளோட டீத் கேனல்ஸோட ரூட் இன்வெஸ்டிகேஷன்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸ் ட்ராக்கிங் பண்ணுறோம்ல நமக்கு. இப்போ இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லலாம் வந்து இத்தனை புலி இங்கே இருக்குது, இத்தனை அதாவது நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் வந்து இந்த இடத்துல சான்ச்சுரிஸில் இருக்குது, இந்த ஃபாரஸ்டில் இருக்குது, நமக்கு எதுவும் பண்ணுறாங்களா பாப்புலேஷன்ஸ் கவுண்ட் பண்ணலாம். அந்த பாப்புலேஷன்ஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஸ்டான்சியமோட ஐசோடோப்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ். அதேமாதிரி ஃபாரன்சிக் சயின்ஸ் நம்ம இந்த தடவியல் நிபுணர்கள் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டான்சியம் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டான்சியமோட ஐசோடோப்ஸ் நமக்கு யூஸ் பண்ணுவோம். டேட்டிங் ஆஃப் ராக்ஸ், ராக்ஸை டேட்டிங் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டான்சியம் மெட்டல் யூஸ் ஆகுது. டேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பழசு, அதாவது நமக்கு இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லலாம் வந்து இவ்வளோ பழசு, அதாவது இப்போ நம்ம இந்த அகழ்வாராய்ச்சியெலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த கீழக்குடி அகழ்வாராய்ச்சியில் பண்ணும்போது சின்ன சின்ன மண்பானைலாம் கிடச்சி இது வந்து இவ்வளோ வருஷம், அதாவது ரெண்டு கீமுக்கு முன்னாடி இருந்தது, அதாவது பிஃபோர் ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்டாஃபர் ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு சொல்கிறோம் இல்லையா, அந்த மெட்டலோட ஏஜை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் தான் நமக்கு டேட்டிங்னு சொல்லுவோம். அந்த டேட்டிங் நமக்கு ரேடியோ கார்பன் டேட்டிங்னு சொல்லுவாங்க. அதை நமக்கு இந்த ஸ்டான்சியம் மெட்டல்ஸ் மூலிமா நமக்கு ராக்ஸுக்கு இது எவ்வளோ பழமையான ராக்ஸ்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆஸ் எ ரேடியோ ஆக்டிவ் ட்ராக்கர் இன் டிட்டர்மினேஷன் ஆஃப் சோர்சஸ் ஆஃப் ஏன்ஷியன் ஆர்கியாலஜிக்கல் மெட்டீரியல் சச் அஸ் டிம்பர் அண்டு காயின்ஸ். இந்த ஸ்டான்சியம் மெட்டல் நமக்கு ரேடியோ ஆக்டிவ் ட்ரேசராகவும் நமக்கு யூஸ் பண்ணலாம். எதோட எதை டிடெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏன்ஷியன் ஆர்காலஜிக்கல் மெட்டீரியல்ஸ், அதாவது டிம்பர்ஸாக இருக்கட்டும் காயின்ஸு, இந்த அகழ்வாராய்ச்சியெலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டான்சியம் மெட்டல்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய காயின்ஸு டிம்பர்ஸு மற்ற வேல்யூபிள் மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டான்சியம் மெட்டல் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். யூசஸ் ஆஃப் பேரியம், யூஸ் இன் மெட்டலஜிக்கல் இட் இஸ் யூஸ் அஸ் பைரோடெக்டிக் பெட்ரோலியம் மைனிங் அண்டு ரேடியோலஜி. மெட்டலஜிக்கல் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெரிலியம் காம்பவுண்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பைரோடெக்னிக்ஸ், பைரோனான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபயருன்னுவாங்க, அதாவது நெருப்பு தான் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பைரோன்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து ஃபயர் டெக்னிக்ஸ்க்காக இருக்கட்டும், பெட்ரோலியம் மைனிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி ரேடியாலஜிக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேரியம் காம்பவுண்ட் நமக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டி ஆக்சிடேஷன் காப்பர் ரிஃபைனிங், காப்பர் ரிஃபைனிங் ப்ராசஸில் நமக்கு பேரியம் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டி ஆக்சிடைசராகவும் நமக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இட்ஸ் அலாய்ஸ் வித் நிக்கல் ரெடிலி எமிட் எலக்ட்ரான் ஹின்ஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரான் டியூப் அண்டு இன் ஸ்பார்க் பிளக் எலக்ட்ரோட்ஸ். பேரியமோட அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிக்கலோட கம்பைன் பண்ணும்போது ஆல்ரெடி நமக்கு எலக்ட்ரான்ஸு எமிட் பண்ணும், அந்த எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ணால இதை நமக்கு எலக்ட்ரான் டியூப்ஸில் எலக்ட்ரான் டியூப் ஆகும், அதே மாதிரி வந்து ஸ்பார்க் பிளக் எலக்ட்ரோட்ஸ் ஆகும் நமக்கு இந்த
பேரியம் மெட்டல்ஸை நமக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆஸ் எ ஸ்க்ரேவெஞ்சர் டு ரிமூவ் எ லாஸ்ட் ட்ரேஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் அதர் கேஸஸ் இன் டெலிவிஷன் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் டியூப்ஸ் எலக்ட்ரானிக் டியூப்ஸில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டெலிவிஷன்ஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கேஸஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பேரியம் காம்பவுண்ட் நமக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் ஐசோடோப் ஆஃப் பேரியம் 133 Ba இஸ் யூஸ்ட் இன் எ சோர்ஸ் இன் கேலிப்ரேஷன் ஆஃப் காமா ரே டிடெக்டர் இன் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் பேரியத்தோட ஐசோடோப்பான 133 Ba பேரிய ஐசோடோப்பை நமக்கு எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காமா ரேஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நியூக்ளியர் கெமிஸ்ட்ரிஸில் நமக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் யூசஸ் ஆஃப் ரேடியம் யூஸ்ட் இன் செல்ஃப் லூமினஸ் பெயிண்ட் ஃபார் வாட்சஸ் நியூக்ளியர் பேனல்ஸ் ஏர்க்ராஃப்ட் ஸ்விட்ச் கிளாக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டைல்ஸ் சாரி இன்ஸ்ட்ருமெண்டல் டைல்ஸ் ரேடியம் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் நம்மளோட ரேடியம் திங்ஸ்லாம் நம்ம வச்சுருப்போம்ல வாட்சஸில் இருக்கக்கூடிய ரேடியம் வாட்சஸில் இருக்கட்டும் அது செல்ஃப் லூமினஸ் பெயிண்ட்டாக நமக்கு வாட்சஸில் இருக்கும் நியூக்ளியர் பேனல்ஸில் ஏர்க்ராஃப்ட்ஸில் அதே மாதிரி நம்ம இந்த இது போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரேடியம் கிளாக்காக இருக்கட்டும் ரேடியம் வாட்சஸ்ஸு ரேடியம் ஜர்கின்ஸ் வச்சுருப்போம் நம்ம நைட்டில் நமக்கு விசிபிள் ஆகிறதுக்காக நம்ம இந்த ரேடியம் ஜர்கின்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம இந்த ரோட் சைட்ஸில் வேலை செய்கிறவங்களாம் நமக்கு அந்த ஓவர் கோட் மாதிரி போட்டிருப்போம் அந்த ஓவர் கோட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியம் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்காக நமக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது மாதிரி செல்ஃப் லூமினஸ் பெயிண்ட்ஸாக நமக்கு இங்கே ரேடியத்தை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட் டாபிக் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் டை பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் M2 இஸ் அ ப்ரீடாமினன்ட் வேல்யூ ஆஃப் குரூப் 2 எலமெண்ட்ஸ் த ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் ஃபார்ம் எ காம்பவுண்ட் விச் ஆர் ப்ரீடாமினன்ட்லி அயானிக் அதாவது டை பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதாவது நமக்கு டை பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நமக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய குரூப் 2 எலமெண்ட்ஸ் இந்த ஆல்கலி காம்பவுண்ட் இந்த குரூப் 2 எலமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு என்ன காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ரீடாமினன்ட்லி அயானிக் காம்பவுண்ட்ஸ் தான் நமக்கு இது ஃபார்ம் ஆகும் ஹவவர் எ லெஸ் அயானிக் தேன் த கரஸ்பாண்டிங் காம்பவுண்ட் ஆஃப் ஆல்கலி மெட்டல்ஸ் ஆல்கலி மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட அயானிக் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து டியூ டு த இன்க்ரீஸிங் நியூக்ளியர் சார்ஜஸ் நியூக்ளியர் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகினாலையும் அதேமாதிரி சைஸ் ஸ்மாலராக இருக்கனால ஆல்கலி மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸோட அயானிக் கேரக்டர்ஸ் நமக்கு கம்மியாக தான் இருக்கும் சில ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சைட்ஸ் ஜென்ரலி ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் ஃபார் மோனாக்சைட் அண்ட் பெராக்சைட்ஸ் ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மோனாக்சைட்ஸ் அண்ட் பெராக்சைட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும் அதேமாதிரி ஆல்கலி மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் ஆக்சைட்ஸ் சூப்பர் பெராக்சைட்ஸ் அண்ட் சூப்பர் ஆக்சைட்ஸ் காம்பவுண்ட்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும் இங்கே நமக்கு ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் நமக்கு ஆக்சைட்ஸ் அண்ட் பெராக்சைட்ஸ் காம்பவுண்ட் மட்டும் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும் ஆக்சைட்ஸில் நமக்கு ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு மோனாக்சைட்ஸ் ஆர் கம்பைன்ட் பை ஹீட்டிங் எ மெட்டல் இன் ஆக்சிஜன் பெரிலியம் அண்ட் பெரிலியம் ஆக்சைடு அண்ட் மெக்னீஷியம் ஆக்சைட்ஸ் ஆர் மோஸ்ட் இன்சாலியபிள் இன் வாட்டர் அண்ட் அதர் அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் அதர் மெட்டல்ஸ் ஃபார்ம் ஹைட்ராக்சைட் பெரிலியம் இஸ் அ ஆம்ப்ரியோட்டிக் மெக்னீஷியம் இஸ் எ வீக் பேஸ் வைல் கால்சியம் குளோரைட் கால்சியம் ஆக்சைட் ஸ்டான்சியம் ஆக்சைடு அண்ட் பேரியம் ஆக்சைடு ஆர் ஸ்ட்ராங் பேசஸ் மோனாக்சைட் எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டலை ஒரு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய காம்போ தான் நமக்கு மெட்டல் ஆக்சைட் அதுதான் நமக்கு மோனாக்சைட் சொல்லும் இங்கே நமக்கு மெக்னீஷியம் ஆக்சைடும் பெரிலியம் ஆக்சைடும் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டரில் நமக்கு சாலிபிள் ஆகாத காம்போண்ட் மற்ற ஆக்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு மீதி இருக்கக்கூடிய ஆக்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் கூட கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஹைட்ராக்சைட் காம்போண்டாக நமக்கு ஃபார்ம் ஆகும் பெரிலியம் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்ப்ரியோட்டிக் இன் நேச்சர் ஆம்ப்ரியோட்டிக்னா நமக்கு ஆல்ரெடி சொல்லிடுவோம் திரும்பி இந்த லெசனில் சொல்லிட்டு இருப்போம் ஆம்ப்ரியோட்டிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இட் யூஸ் இட் போத் வேசஸ் அதாவது நமக்கு ஆசிடாகவும் யூஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு பேஸாகவும் யூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் தான் நமக்கு ஆம்ப்ரியோட்டிக் சொல்லுவோம் இங்கே நமக்கு இந்த ஹோல் புக்கில் நமக்கு ரெண்டு காம்பவுண்ட் தான் நமக்கு ஆம்ப்ரியோட்டிக் இன் நேச்சர்ஸாக இருக்கும் ஒன்று வாட்டர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து பெரிலியம் ஆக்சைட் இந்த காம்பவுண்ட் நமக்கு ஆம்ப்ரியோட்டிக் இன் நேச்சர்ஸை நமக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மெக்னீஷியம் ஆக்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வீக் பேஸ் அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய ஸ்டான்சியம் பேரியம் கால்சியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆக்சைட்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங் ஆக்சைட்ஸை நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும் பேரியம் ஆக்சைட் இஸ் கோவலண்ட் டியூ டு த ஸ்மால் சைஸ் ஆஃப் BE2+ அயன்ஸ் வைல் அதர் ஆக்சைட்ஸ் ஆர் அயானிக்
பெரிலியம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கோவலன் காம்பவுண்ட், மீதி இருக்கக்கூடிய காம் ஆக்சைட்ஸ் எல்லாமே நமக்கு அயானிக் ஆக்சைட்ஸ் இருக்குது. எதனால் பெரிலியம் கோவலன் காம்பவுண்ட்னா அதோட சைஸ், அதோட சைஸ் மாதிரி தான் வந்து கம்பேர் டு அதர் எலமெண்ட்ஸ் அந்த குரூப் கம்பேர் பண்ணும்போது பெரிலியத்தோட சைஸ் நமக்கு ஸ்மாலராக இருக்கும். ஸ்மாலராக இருக்கனால அந்த காம்பவுண்ட் நமக்கு கோவலன் காம்பவுண்ட், மீதி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அயானிக் காம்பவுண்ட்ஸாக நமக்கு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பெராக்சைட்ஸ், எக்ஸப்ட் பெரிலியம் ஆல் ரிமைனிங் மெட்டல் ஃபார்ம் ஏ பெராக்சைட்ஸ். பெரிலியத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா மெட்டலுமே, அதாவது செகண்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய எல்லா மெட்டலுமே நமக்கு பெராக்சைட் காம்பவுண்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். இது எப்படி ஃபார்ம் பண்ணாங்கன்னா வந்து ஹீட்டிங் ஆஃப் மோனாக்சைட் வித் ஆக்சிஜன். மோனாக்சைட் காம்பவுண்டை நமக்கு ஆக்சிஜன் கூட ஒரு எலிவேட்டட் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது நமக்கு பெராக்சைட் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு பேரியம் ஆக்சைடை நமக்கு ஆக்சிஜன் கூட நமக்கு ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணும்போது நமக்கு பேரியம் பெராக்சைட் காம்பவுண்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹைட்ராக்சைட், ஆல் ஆக்சைட்ஸ் எக்ஸப்ட் பெரிலியம் ஆக்சைட் ஆர் பேசிக் இன் நேச்சர் அண்ட் ரியாக்ட் வித் வாட்டர் டு ஃபார்ம் எ ஸ்பேரிங்லி சாலிபிள் ஹைட்ராக்சைட். எல்லா ஆக்சைட்ஸோட கம்பேர் பண்ணும்போது வந்து எக்ஸப்ட் பெரிலியம் ஆக்சைட் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் நேச்சர், மீதி எல்லாமே நமக்கு ஆசிட் நேச்சர், மீதி எல்லாமே நமக்கு வாட்டரில் சாலிபிள் ஆகும். பேரியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டரில் நமக்கு ஸ்பேரிங்லி சாலிபிள் நமக்கு ஹைட்ராக்சைட் ஃபார்ம் ஆகும். எம்ஓ ப்ளஸ் H2O gives MOH twice. நமக்கு ஆல்ரெடி தெரியும் எம்ன்றது செகண்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய இனி மெட்டலாக நமக்கு இருக்கும். அப்படி ஃபார்ம் பண்ணாமல் நமக்கு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும், நமக்கு ஸ்பேரிங்லி சாலிபிள் ஹைட்ராக்சைட்ஸாக நமக்கு ஃபார்ம் ஆகும். MOH twice-ஆக நமக்கு ஃபார்ம் ஆகும். சப்போஸ் இந்த இடம் நமக்கு மெக்னீஷியம் ஆக்சைடாக எடுத்துன்னு வச்சுக்கோம். மெக்னீஷியம் ஆக்சைடு நமக்கு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும். வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும் காம்பவுண்ட் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், நமக்கு எம்ஜி ஓஹெச் டுவைஸாக நமக்கு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைட் காம்பவுண்டாக நமக்கு ஃபார்ம் ஆகும். சாலிபிலிட்டி பேசிக் கேரக்டர்ஸ் ஆஃப் ஹைட்ராக்சைட் இன்க்ரீஸ் டவுன் த குரூப். தெர்மல் ஸ்டெபிலிட்டி அதே மாதிரி அதோட பேசிக் கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ராக்சைடோட பேசிக் கேரக்டரிஸ்டிக் டவுன் த குரூப் ஆகும்போது நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆல்கலி எத் மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் ஆர் ஹவர் லெஸ் பேசிக் அண்ட் லெஸ் ஸ்டேபிள் தேன் த ஆல்கலி மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ். ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸோட ஹைட்ராக்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லெஸ் பேசிக்காக இருக்கும், அதே மாதிரி லெஸ் ஸ்டெபிலிட்டி தன்மை பார்த்தீங்கன்னா ஆல்கலி மெட்டலை கம்பேர் பண்ணுவோம், லெஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் லெஸ் பேசிக் காம்பவுண்டாக தான் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பெரிலியம் ஹைட்ராக்சைட் நமக்கு இங்கே நமக்கு ஆம்ப்ரியோட்டிக் இன் நேச்சர்ஸ். பெரிலியம் ஹைட்ராக்சைட் நமக்கு இங்கே ஆம்ப்ரியோட்டிக் இன் நேச்சர்ஸ். ஆம்ப்ரியோட்டிக்னால் நமக்கு போத் ஆசிடாகவும் யூஸ் ஆகும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ் ஆகும் யூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்ட். கனெக்ட் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன சொல்லணும், நமக்கு பெரிலியம் ஹைட்ராக்சைடை NaOH அதாவது ஆல்கலி ஹைட்ராக்சைட் கூட நமக்கு ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணும்போது காம்பவுண்ட் நமக்கு Na2BeO2 ப்ளஸ் H2O நமக்கு காம்பவுண்ட் நமக்கு ஸ்ப்ளிட் ஆகும். நெக்ஸ்ட் அதுவே நமக்கு பெரிலியம் ஹைட்ராக்சைடை ஃபஸ்ட் இங்கே நமக்கு பேஸ் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. NaOHன்றது நமக்கு பேஸ் ஸ்ட்ராங் பேஸ், ஸ்ட்ராங் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும் நமக்கு Na2BeO2 ஆகும் ப்ளஸ் வாட்டர் மாலிகுலர் நமக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. அதே நமக்கு ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிலியம் குளோரைட் ஆகும் ப்ளஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் ஆகும் நமக்கு எலிமினேட் ஆகும். நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் ஹாலைட்ஸ், ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் நமக்கு ஹாலைட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஹாலோஜன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்கலி மெட்டல் கூட ஒரு எலிவேட்டட் டெம்பரேச்சரில் நமக்கு ரியாக்ட் பண்ணுவோம், நமக்கு ஹாலைட் காம்பவுண்டாக நமக்கு ஃபார்ம் ஆகும். அது ஹாலைடோட ஜென்ரல் ஃபாலிகுலர் ஃபார்மாக நமக்கு MX2. இதை நமக்கு ஆல்ரெடி நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நமக்கு பெரிலியம் ஹாலைட்ஸ் ஆர் கோவலண்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஸ்மாலர் சைஸ் ஆஃப் பெரிலியம் 2+ அயான்ஸ். பெரிலியம் காம்பவுண்ட் நமக்கு கோவலன், மீதி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எல்லாமே நமக்கு அயானிக் காம்பவுண்ட். எதனால் இது நம்ம கோவலன் காம்பவுண்ட்னா அதோட ஸ்மாலர் சைஸ்னால நமக்கு சொல்கிறோம். இந்த பெரிலியம் ஹைட்ராக்சைட் காம்பவுண்ட், பெரிலியம் ஹாலைட் காம்பவுண்ட் நமக்கு ஹைக்ரோஸ்கோபிக், ஹைக்ரோஸ்கோபிக்னால் வந்து மாய்ஸ்சரைஸை நமக்கு அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதா நமக்கு என்ன சொல்கிறோம், நமக்கு ஹைக்ரோஸ்கோபிக் சொல்கிறோம். அப்போ இந்த பெரிலியம் ஹாலைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர், ஃபியூமின் மாய்ஸ்ட் ஏர் அண்ட் சாலிபிள் இன் ஆர்கானிக் சால்வன்ஸ். மாய்ஸ்ட் ஏர் நமக்கு ஃபியூம் ஆகும், அதே மாதிரி ஆர்கானிக் சால்வன்ஸில் இந்த பெரிலியம் ஹாலைட் காம்பவுண்ட் நமக்கு சாலிபிள் ஆகும். பெரிலியம் குளோரைட் செயின் ஸ்ட்ரக்சர் இன் சாலிட் ஸ்டேட்,
பேஜ் நம்பர் 143 ஃபிகர் 5.9 நமக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பெரிலியம் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பெரிலியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் ஏல நமக்கு ஒரு லாங் செயின் நமக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த லாங் செயின் தான் நமக்கு என்ன சொல்லணும், நமக்கு பெரிலியம் குளோரைட் பிரிட்ஜுன்னு சொல்கிறோம். அந்த பெரிலியம் குளோரைட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாலிமர் ஸ்ட்ரக்சர் அப்படியே நமக்கு நீண்டுட்டு போயிட்டே இருக்கும். இதில் நமக்கு ஏ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிலியம் பார்த்தீங்கன்னா வந்து வேப்பர் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இதில் நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும், நமக்கு குளோரைட் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகும், டைமர் ஸ்ட்ரக்சர். இதில் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லலாம், நமக்கு டைமர். இந்த டைமர் ஸ்ட்ரக்சர் நமக்கு ஸ்ட்ரக்சர் சி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு என்ன சொல்லலாம், நமக்கு டைமர் ஸ்ட்ரக்சரை நமக்கு இங்கே சொல்கிறோம். விச் அசோசியேட் இன் டு த லீனியர். பி ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லலாம், நமக்கு லீனியர் ஸ்ட்ரக்சர். அதாவது நமக்கு அதை டைமரை நமக்கு ஹீட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய லீனியர் ஸ்ட்ரக்சர் மோனோமர் தான் நமக்கு என்ன சொல்லலாம், நமக்கு பி ஸ்ட்ரக்சரை சொல்கிறோம். இந்த மோனோமர் நமக்கு 1200 டிகிரி செல்சியஸில் நமக்கு 1200 கெல்வினில் ஹீட் பண்ணாமல் நமக்கு இந்த மோனோமோ ஸ்ட்ரக்சர் நமக்கு ஃபார்ம் ஆகும். எக்ஸப்ட் பெரிலியம் ஹாலைட்ஸ், ஆல் ஹாலைட்ஸ் ஆஃப் ஆல்கலி எர்த் மெடல்ஸ் ஆர் அயானிக் இன் நேச்சர். பெரிலியம் ஹாலைடு கம் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா ஹாலைட்ஸுமே நமக்கு அயானிக் இன் நேச்சர்னு சொல்கிறாங்க. குளோரைட் அண்ட் ஃப்ளூரைட்ஸ் ஆஃப் அதர் மெட்டல்ஸ் ஆர் அயானிக் சாலிட்ஸ். குளோரைட் அண்ட் ஃப்ளூரைட் ஆஃப் மீதி இருக்கக்கூடிய மெட்டல்ஸுக்கு எல்லாமே நமக்கு அயானிக் சாலிட்ஸாக தான் இருக்கும். தே ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் இன் ஃபியூஸ்டு ஸ்டேட் அண்ட் அக்வஸ் ஸ்டேட். மீதி இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு ஆலிட்ஸ் அண்ட் ஃப்ளூரிட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி நமக்கு கண்டக்ட் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஸ்டேட்டில் இருந்தால் ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அக்வஸ் ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி நமக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணோம். டெண்டன்சி டு ஃபார்ம் ஹாலைட் ஹைட்ரேட் கிராஜுவலி டிக்ரீசஸ். ஹாலைட் ஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் த குரூப் வரவு நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு சால்ஸ் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ். ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் ஃபார்ம் சால்ஸ் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ். சம் ஆர் கிவன் பிலோ. ஆக்சோ ஆசிட்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். சில ஆக்சோ ஆசிட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்பனேட். ஆல் கார்பனேட் டீகம்போஸ் ஆன் ஹீட்டிங் டு கிவ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சைட்ஸ். எல்லா கார்பனேட் நமக்கு ஹீட் பண்ணும்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு ஆகும், ஆக்சைட்ஸை நமக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் MCO3 நமக்கு டீகம்போஸ் பண்ணும்போது MO ஆகும், CO2 கேஸ் ஆகும், நமக்கு எலிமினேட் ஆகும். த சாலிபிலிட்டி ஆஃப் கார்பனேட் இன் வாட்டர் டிக்ரீஸ் டவுன் த குரூப். த சாலிபிலிட்டி ஆஃப் கார்பனேட் இன் வாட்டர் டிக்ரீஸ் டவுன் த குரூப். டவுன் த குரூப் வரும்போது கார்பனேட்டோட சாலிபிலிட்டி தன்மை நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். த தெர்மல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ் டவுன் த குரூப் இன் இன்க்ரீஸிங் கேட்டயானிக் சைஸ். டவுன் த தெர்மல் ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் த குரூப் வரும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதோட எதனால் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோட கேட்டகரியோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகனால அதோட தெர்மல் ஸ்டெபிலிட்டி லெவலும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் சல்ஃபேட்ஸ். த சல்ஃபேட்ஸ் ஆஃப் ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் ஆர் ஒயிட் சாலிட் அண்ட் ஸ்டேபிள் டு ஹீட். ஆல்கலி எர்த் மெட்டல்ஸோட சல்ஃபேட்ஸ் எல்லாமே நமக்கு ஒயிட் கலர் சல்ஃபேட்ஸ். அதே மாதிரி இதெல்லாமே நமக்கு தெர்மலாக வந்து ஸ்டேபிளாக இருக்கும். பேரியம் சல்ஃபேட் அண்ட் மெக்னீஷியம் சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடியாக நமக்கு வாட்டரில் சாலிபிள் ஆகும். த சாலிபிலிட்டி டிக்ரீசஸ் ஃப்ரம் கால்சியம் டு பேரியம். டவுன் த குரூப் வரும்போது அதோட ஸ்டெபிலிட்டி தன்மை நமக்கு என்ன ஆகும், நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே நமக்கு வரும். த கிரேட்டர் ஹைட்ரேஷன் ஆஃப் என்தால்பி ஆஃப் பெரிலியம் அண்ட் மெக்னீஷியம் அயன் ஓவர் கம் த லாட்டிஸ் என்தால்பி ஃபேக்டர். தேர் ஃபோர் த சல்ஃபேட்ஸ் ஆர் சாலிபிள் இன் வாட்டர். பெரிலியம்லேருந்து நமக்கு மெக்னீஷியம் வரும்போது அதில் ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய ஹைட்ரேஷன் என்தால்பி நமக்கு அதிகமாக இருக்கும். அந்த ஹைட்ரேஷன் என்தால்பி ஓவர் கம்ஸ் த்ரூ லாட்டிஸ் எனர்ஜி. லாட்டிஸ் எனர்ஜி நமக்கு ஓவர் கம் ஆகிறனால அதோட சல்ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக நமக்கு வாட்டரில் சாலிபிள் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நைட்ரேட்ஸ். நைட்ரேட்ஸ் ஆர் மேட் பை டிஸ்சொல்யூஷன்ஸ் ஆஃப் கார்பனேட் இன் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட்ஸ். நைட்ரேட்ஸ் எப்படி நமக்கு ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா நமக்கு நைட்ரேட்ஸ் எப்படி மேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கார்பனேட்டை நமக்கு டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் கூட நமக்கு ரியாக்ட் பண்ணாமல் நமக்கு நைட்ரேட் காம்பவுண்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். மெக்னீஷியம் நைட்ரேட் கிறிஸ்டல்ஸ் வித் 6 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் வேர் த பேரியம் நைட்ரேட் கிறிஸ்டல்ஸ் ஆர் அன்ஹைட்ரஸ் சால்ட். திஸ் அகெய்ன் ஷோஸ் த டிக்ரீசிங் டெண்டன்சி ஆஃப் ஹைட்ரேட்ஸ் வித் இன்க்ரீசிங் சைஸ். ஆல் ஆஃப் தென் டீகம்போஸ் ஆன் ஈட்டிங் கிவ்ஸ் அன் ஆக்சைட்ஸ். மெக்னீஷியம் நைட்ரேட் கிறிஸ்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி பேரியம் நைட்ரேட் எடுத்தும்போது அந்த சால்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அன்ஹைட்ரஸின் நேச்சர். இது என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ரேட்ஸோட டிக்ரீசிங் டெண்டன்சியை நமக்கு காட்டுது. ஏன்னா மெக்னீஷியம் நமக்கு 6 ஹைட்ரேட்டட் சால்ட் இருந்தது, பேரியம் கரும்போது நமக்கு அதெல்லாம் நமக்கு ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் நமக்கு இல்லை.
இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட ஹைட்ரேட்ஸோட நமக்கு டவுன் த குரூப் வரும்போது சைஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட ஹைட்ரேஷன் லெவல் நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. இந்த எல்லா ஹைட்ரேட்டட்ஸ் ஆல்சோ நமக்கு ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதோட கரஸ்பாண்டிங் ஆக்சைட்ஸை தான் நமக்கு கொடுக்கும். தேங்க்யூ.